அங்க புதுக்கோட்டையில் நடந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, 8வது வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிகளுடைய தண்ணீர் பாட்டிலில் குடிக்கக்கூடிய தண்ணீர் பாட்டிலில் வந்து பசங்க வந்து சிறுநீர் கழித்து அதை குடிக்க வச்சுருக்காங்க. ஸோ அதை குடித்ததுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு வாந்தி வந்திருக்கு. அதுக்கப்புறமேட்டு தான் வந்து நாங்கள் தான் சிறுநீர் கழித்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எவ்வளோ சாதிய வன்மத்தோடைய உச்சம்ன்றது நீங்கள் பாருங்களேன். அதாவது இது வரைக்கும் ரவுடிங்க கையில் இருந்த இந்த சாதியம்ன்றது வந்து அடுத்து வந்து கல்லூரி மாணவர்கள்ட்ட போச்சு, கல்லூரி மாணவர்கள்ருந்து பிளஸ் டூ மாணவர்கள்ட்ட போச்சு. நாங்கள் விஷயத்தில் பிளஸ் டூலேருந்து இப்போ 8வது, இது இப்படியே போச்சுன்னா அடுத்து பச்சை குழந்தை வரைக்கும் வந்துடும். வேங்கை விஷயத்துலேயே உரிய நடவடிக்கை எடுத்து இந்த மாதிரி தண்டனை கடுமையாக கொடுக்கப்பட்டிருந்தா அடுத்தடுத்து யாருக்கும் செய்து தைரியம் வரும். முதல்ல ஒருத்தன் பொதுவெளியில் வந்து நீ வந்து வீடெல்லாம் கொளுத்து உடைமைகளை கொளுத்துன்னு ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான், இது என்ன மாதிரி போக்கு பாருங்களா? உடைமைகளை கொளுத்து 12வது உயிர் சேதம் இல்லாம உடைமைகளை கொளுத்துங்க, உடைமைகளை கொளுத்து, சிறை தான் நம்மளை வந்து வலிமைப்படுத்தும் அப்படின்னு பேசுறாங்க. மாற்றத்தை கொண்டு வரணும்னா உங்கள்கிட்ட தான் கொண்டு வரணும். மாற்றம் இந்த உலகத்தை நீ மாற்ற வேண்டும் என்றால் உன்னிலேருந்தே மாற்ற வேண்டும் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் தான் அந்த விஷயத்தை ஸ்டெப் எடுக்கணும். நீங்கள் ஸ்டெப் எடுக்காமல் இதே மாதிரி போக்கு போச்சுன்னா எப்படி சொல்ல, இது என்ன என்ன மாதிரியான போக்கு? உதவி தானே சொன்னார், எங்கள் அப்பா வந்தவொடனே முத கழுத்து வீட்டில் நகை இருந்தால் கொண்டு போய் அடகு வை, உடனே வந்து நாங்கள் கடன் தள்ளுபடி பண்ணிடுவோம். சொன்னது யாரு? பாவம் ஒரு சின்ன பையன் தெரியாமல் சொல்லிடுவோம். அடாடாடா, சின்ன பையனுக்கு நயன்தாரா கூட இருக்க தெரியுது. யா சார் நீங்கள் வேறு? அப்போ சின்ன பையன் வந்து நடிக்க தெரியுது, அவர் வந்து எல்லா வேலையும் செய்ய தெரியுது, இது தெரியாது, ஆட்சியில் தெரியாதுன்னு எதுக்கு நீங்கள் வந்து அமைச்சராக உட்காந்துருக்கீங்க? இப்போது சின்ன பையனுக்கு எதுக்கு விளையாட்டுத்துறை? அதான் விளையாட்டுத்துறை. என்ன விளையாட்டுத்துறையோ சின்ன பையனுக்கு, மக்களுடைய உயிருக்கு வந்து நீங்க போட்டி போட்டி விளையாடுறதுக்கு தான் நேரம் உங்களுக்கு. நான் என்ன சொல்றேன், நீங்க உண்மையிலும் சரியான அனுபவம் நேற்று தானே இறந்து, நேற்று முந்தினம் தானே இரண்டு பேரும் இங்க இறந்து போயிருக்காங்க. சரி, அது அதோட வெளிப்பாடு தானே இந்த போராட்டம். சரி, நீங்க பொய்யான வாக்குறுதி கொடுத்தீங்க, அதுக்கு என்ன தீர்வு? பட் எனக்கு என்னன்னா, இதையும் முக்கியம் தான், நம்ம நாங்கு நேரிய அதை விட அது அதை விட ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆனா இங்க ஊடகங்கள்லாம் ஸ்பிளிட் ஆகி நாங்கு நேரிய பேசாம நீட்டு தானே பேசியிருந்தாங்க. நீட்டு தான் சார் பேசுவாங்க, ஏன்னா வெட்டினது யாரு? திமுக காரன், திமுக காரன் புள்ள தான் வெட்டியிருக்கு. குத்துனாலும் திமுக காரனா செத்தா கூட சொல்லக்கூடாதுன்னு ஒரு இது இருக்கு தெரியுமா சார் டயலாகு? ஸோ இதை வந்து முதல்வர் என்ன செய்கிறாரு, நீங்கள் பிஜேபி எதிர்க்கிறேன்றீங்களா? இதை சரி செய்ய துப்பு இல்லை, காவல்துறை உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது. மக்கள் மொத்தமாக கொந்தளிச்சு போயிருக்கிறானுங்க. இப்போ யாருக்காவது ஒரு தரப்பு வந்து இங்கே ஒரு அமைதியான சூழல் இருக்கா பாருங்கள். நேற்று கூட பாருங்கள், கொடியேற்றுறாரு அன்பழகன், கொடி கீழே விழுந்துருது, பக்கத்தில் இருக்கிற அடிக்க பாயிறாரு. இந்த போக்கு தான் நம்ம மேலே மாற்றணுன்ற, நீங்கள் திராவிட மாடல்றீங்க, சமூக நீதின்றீங்க, உங்களுக்கு கீழே இருக்கவன கை வாங்கி அடிக்கக்கூடிய அந்த புத்தி எங்கேருந்து வருது? வணக்கம் இப்ராஹிம். வணக்கம் சார். புதுக்கோட்டை ஆலங்குடி தாலுக்கா கிழையூர் ஒரு அரசு பள்ளியில் ஒரு ரொம்ப கேவலமான ஒரு நிகழ்வு நடந்திருக்குது. அது என்ன நிகழ்வு, ஏன் அது நடந்ததன் பின்னணி என்ன? சார், அங்கே புதுக்கோட்டையில் நடந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, 8வது வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிகளுடைய தண்ணீர் பாட்டிலில் குடிக்கக்கூடிய தண்ணீர் பாட்டிலில் வந்து பசங்க வந்து சிறுநீர் கழித்து அதை குடிக்க வச்சுருக்கானுங்க. ஸோ அதை குடித்ததுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு வாந்தி வந்திருக்கு. அதுக்கப்புறமேட்டு தான் வந்து நாங்கள் தான் சிறுநீர் கழித்தோம் அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. அதை ஒரு பெருமையாக கிண்டலாக பேசியிருக்காங்க இது எவ்வளோ சாதிய வன்மத்தோடைய உச்சம்ன்றது நீங்கள் பாருங்களேன். அதாவது இது வரைக்கும் ரவுடிங்க கையில் இருந்த இந்த சாதியம்ன்றது வந்து அடுத்து வந்து கல்லூரி மாணவர்கள்ட்ட போச்சு, கல்லூரி மாணவர்கள்ருந்து பிளஸ் டூ மாணவர்கள்ட்ட போச்சு. நாங்கள் நிறைய விஷயத்தில் பிளஸ் டூலேருந்து இப்போ 8வது, இது இப்படியே போச்சுன்னா அடுத்து பச்சை குழந்தை வரைக்கும் வந்துடும். இந்த தமிழ்நாடு அரசு வந்து தொடர்ச்சியாக நான் என்ன சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, இவர்கள் வந்து இல்லை இந்த விஷயத்தில் வந்து அதுக்கப்புறம் என்ன நடந்தது, அந்த பள்ளி மாணவர்களை வந்து என்ன பண்ணுறாங்க, வேறு பள்ளிக்கு மாத்திருக்கிறாங்க. இது வந்து அது வந்து யூரின் தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த பசங்கள்கிட்ட கூப்பிட்டு பசங்கள்ட்ட கேட்டு பசங்களே ஒத்துக்கிட்டாங்க, ஆமாம் நாங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் சொல்கிறேன், இது எங்கே போய்கிட்டு இருக்கு இந்த தமிழ்நாடுன்றதுக்கு இல்லைங்களா? சாதிய வன்மம் வந்து எவ்வளோ உச்சத்தில் இருந்தாக்கா அது வந்து இந்த குழந்தைகள் வந்து இந்த சார் அவங்க வந்து சின்ன பசங்க தான், அந்த சின்ன பசங்களுக்கு இந்த அளவுக்கு புத்தியில் வந்து இந்த புகுட்டப்பட்டிருக்கு, இதை தைரியமாக வெளியில் செய்கிறாங்கல்ல, அந்த மனப்போக்கு தான் இங்கே வந்து ரொம்ப கண்டிக்கக்கூடிய விஷயம். இது எப்படின்னாக்கா, இப்போ உரிய நடவடிக்கை வேங்கை விஷயத்துலேயே உரிய நடவடிக்கை எடுத்து இந்த மாதிரி தண்டனை கடுமையாக கொடுக்கப்பட்டிருந்தால் அடுத்தடுத்து யாருக்கும் செய்து தைரியம் வரும். முதல்ல பயம் வந்திருக்கும், ஆனால் அந்த பயமே இல்லாத அளவுக்கு யார் வேணும் தடி எடுத்தவங்களும் தண்டல்காரன்ற மாதிரி போச்சுனாக்கா எல்லா மனுஷத்துக்குள்ளேயும் மனுஷருக்கும் ஒரு மிருக குணம் உள்ளே இருக்கும், அது வெளியில் வர ஆரம்பிக்குது. ஆனால் இந்த ஆட்சி காலத்தில் இந்த பார்த்திங்கன்னா பொம்மையாக இருக்கார் முதலமைச்சர்னால அவரே தவறுக்கு முட்டுக் கொடுக்குறாரு. இல்லை இப்போது இதை வந்து ஒரு 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 திடீர்னு இந்த ஆட்சி வந்ததுனால நடந்துருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. ஓவர பீரியட் ஆஃப் டைம் மக்கள் மனதில் இப்போ நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. இப்போ வந்து திரைப்படங்கள் காரணம் அப்படின்றாங்க, அதுக்கடுத்து ஓவர த பீரியட் வந்து திராவிட இயக்கங்கள் தன்னுடைய பரப்புரைகளை சாதி மறுப்பு பரப்புரைகளை குறைச்சிட்டு இல்லைன்னா ஆல்மோஸ்ட் இல்லாமல் பண்ணிருச்சு அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி போன்ற சாதி கட்சிகள் போன்ற நீங்கள் அவங்கெல்லாம் வந்து சாதி வெறியை ஊட்டி விடுறாங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் ஒரே ஒன்றை மட்டும் காரணம், பல்வேறு காரணங்களை தானே நம்ம சொல்லணும். பல்வேறு காரணம்னா இதை எப்படி இதை தடுக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து நாளிலிருந்து தமிழ்நாட்டில் வந்து போலீஸ் வந்து செயல்படாது, இன்னும் யார் எந்த தப்பு பண்ணாலும் உங்களை அரெஸ்ட் பண்ண மாட்டோம்னு ஒரு அறிக்கை வரட்டும், நாளைக்கு வந்து அது எந்த அளவுக்கு ரேஷியோ போகும் பாருங்க. தமிழ்நாடு முழுக்க வந்து வன்முறையா கலவரமா கற்பழிப்பா கொலை எல்லாமே நடக்கும்.
ஸோ எல்லா மனிதர்களுடைய உள்ளே இருக்கக்கூடிய அந்த மிருககுணமும் வெளியில் வரும். ஏன்னா கட்டுப்படுத்த ஆள் இல்லைன்ட்டு. இப்போ கட்டுப்படுத்த ஆள் இருந்துச்சுன்னா அதை முறையாக கட்டுப்படுத்தினா அந்த மிருககுணம் வெளியில் வருமா? அப்போ தமிழக அரசு ஆரம்பத்துலேயே இந்த வேங்கவேல் விஷயத்தில் வந்து ரொம்ப கடுமையான நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னாக்கா இது போன்ற விஷயம் வெளியில் வருமா? ஒருத்தன் பொது வெளியில் வந்து நீ வந்து வீடெல்லாம் கொளுத்து உடைமைகளை கொளுத்துன்னு ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கிறான், இது என்ன மாதிரி போக்கு பாருங்களேன். உடைமைகளை கொளுத்து பன்னெண்டாம் கூட அந்த உயிர் சேதம் இல்லாமல் உடைமைகளை கொளுத்துங்க, உடைமைகளை கொளுத்து சிறை தான் நம்மளை வந்து வலிமைப்படுத்தும் அப்படின்னு பேசுறாங்க. இது அதாவது இது அதாவது சொல்றேன் சார், அந்த ஆளெல்லாம் இன்னும் விட்டு வச்சிருக்கூடாது இல்லை, குண்டா சைக்கிள் அவனை தானே போடணும், போட்டுக்கணும், முதல்ல அவனை தான் போட்டுக்கணும். இங்கே என்னன்னாக்கா தவறு செய்யக்கூடிய அமைச்சர்கள் எல்லாத்துக்கும் முதலமைச்சரே வந்து முதல்ல வந்து முட்டு கொடுக்குறாரு பார்த்தீங்களா, அதில் ஆரம்பிக்குது பிரச்சனை. அவரே வந்து தவறுக்கு துணை போகிற எல்லாத்தையும் வந்து ஆமாம் சிறார்கள் வந்து ஆவினில் வேலை செய்யலை, 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கலை, இப்படி தொடர்ச்சியாக எல்லா விஷயத்துக்கும் முட்டு கொடுத்து செந்தில் பாலாஜியை வந்து கைது செய்வது கண்டிக்கத்தக்கது, கூட்டணி கட்சியெலாம் அமைச்சு வந்து கண்டன ஆர்ப்பாடு இந்த மாதிரி பண்ணாக்கா முதலமைச்சரே இப்படி இருக்கும்போது அதிகாரிகள் எப்படி இருப்பாங்க? அதனால தான் காவல்துறையில் வந்துருச்சு, அவர் ஜாதியை பற்றி பேசி அவர் வந்து வீடியோ போடுறாரு, ஆடியோ போடுறாரு. ஜாதி வந்து ஸ்கூலு காலேஜ் சின்ன பசங்க பெரிய பசங்க எல்லாமே ஒட்டு மொத்தமாக எல்லாருக்குள்ளேயும் இருக்க மிருகத்தனை வெளியில் வருது. ஏன்னா இங்கே கட்டுப்படுத்த ஆள் இல்லை. இந்த அரசாங்கம் வந்து அந்த திறனை இழந்திருக்குன்னு தான் சொல்கிறேன் சார். ஆட்சியாளர்கள் நினைத்தால் காட்சியை மாற்ற முடியும். அதிகாரம் ஒரு கையில் இருக்கும் பொழுது கடுமையான அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தவறுகளுக்கு இழைக்கக்கூடிய எல்லாரையும் அந்த சட்டத்தின் உட்படி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னு வச்சுங்களேன், பயபரமாக வராதா சார்? அந்த பயம் இல்லை, பயம் வந்து ஒரு நிரந்தரமற்றது இல்லை. பயம் போயிடுச்சு தான் அவன் என்ன வேணா பண்ணுவான். மனமாற்றம் தானே இங்கே முக்கியம். மனமாற்றத்துக்கு இவங்க என்ன சார் செய்கிறாங்க? இவங்க வந்து சமூக நீதினு சொல்லிட்டு இவங்க முதல்ல ஒழுங்காக இருக்காங்களா? நீங்கள் சமூக நீதியை மாற்றணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் முதல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, அதிகாரிகள் நீங்கள் போங்க, அமைச்சர்கள் நீங்கள் போங்க, முதலமைச்சர் நீங்கள் போங்க. மாற்றத்தை கொண்டு வரணும்னா உங்கள்கிட்ட தான் கொண்டு வரணும். மாற்றம் இந்த உலகத்தினை மாற்ற வேண்டும் என்றால் உன்னிலேருந்தே மாற்ற வேண்டும் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் தான் அந்த விஷயத்தை ஸ்டெப் எடுக்கணும். நீங்கள் ஸ்டெப் எடுக்காமல் இதே மாதிரி போக்கு போச்சுன்னா எப்படி சொல்ல, இது என்ன மாதிரியான போக்கு? இவர்கள் வந்து சொல்கிறாங்க எங்களுக்கு இந்த ரகசியம் தெரியும், எங்களுக்கு ரகசியம் தெரியும்ன்றாங்க. என்ன ரகசியம் தெரியும்? தமிழகத்தில் இருக்க ஒட்டுமொத்த மக்களையும் கொன்று குவித்து அந்த பிணங்கள் மீது ஏறி அமர்ந்து ஆட்சி செய்யக்கூடியது அந்த ரகசியமா? நான் கேட்குறேன் தான் சார். ஒட்டு மொத்தமாக இருக்கக்கூடிய எல்லா மனித இனத்தையும் கொண்டுட்டு இவர்கள் சொல்கிறாங்க இங்கே சமூக நீதி ஆட்சி எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாது என் ஆட்சி என்றார். இங்கே வந்து நாங்கள் அனைவருக்கும் 1000 ரூபாய் கொடுப்போம் நீங்கள் போய் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூக நீதி ஆட்சியில் நாங்கள் வந்ததுக்கப்புறம் பெண்களுக்கு பாதுகாப்பு எங்கே பாதுகாப்பு இருக்குன்னு நான் கேட்குறேன் சார். நேற்று முதல் கொண்டு பாருங்கள், பெரம்பூரில் இருக்கிற ஸ்கூலில் தனியார் ஸ்கூலில் வந்து உங்களுக்கு வந்து ஆசிரியருக்கு வந்து கரஸ்பாண்டன்ட் பாலியல் தொலை கொடுத்துருக்காரு, சட்ட நடவடிக்கை எடுக்கலை, அந்த பெண் வந்து தூக்குமாட்டிக்கு போயிட்டாங்க, உரிய நேரத்தில் வீட்டில் உள்ளவங்க பார்த்தனால காப்பாற்றினாங்க. 50 பெண்களுக்கு மேலே போய் அரெஸ்ட் பண்ண சொல்லி போராட்டம் பண்ணி அதை பெரிய பிரச்சனை பண்ணதுக்கப்புறம் தான் அதுக்கு நடவடிக்கை இன்னும் எடுக்கிறாங்களான்னு இது வரைக்கும் ஒரு முடிவு தெரியல. எல்லாத்துக்கும் தமிழக முதல்வர் குறைசர்கள் தான் தப்பு இல்லையா? எல்லாத்துக்கும் சார், ஆட்சியில் நீங்கள் தானே இருக்கிறீங்க, அதிகாரம் போலீஸ் அதிகாரம் யார் கையில் இருக்குது? அவர் கையில் தான் சார் இருக்குது. அவர் ஸ்ட்ரிக்டாக கொண்டு போனது தான் சார் நடக்கும். இதற்கு முன்னாடி இப்படி நடந்துச்சான்னு ஒரு கேள்வி வருதுல்ல சார். இப்போ இதற்கு முன்னாடி ஆட்சி செய்யும் பொழுது நீங்கள் வந்து பிஜேபி வந்து விட்டாலும் இங்கே வந்து மிகப்பெரிய ஆட்சி இல்லை. இதற்கு முன்பு வேறு, ஏன்னா இவ்வளோ நாள் இல்லாத ஒரு சமூக ஊடகங்களும் ஒரு ஊரில் ஒரு இன்சிடென்ட் நடந்ததுன்னா அடுத்த நொடியே இல்லைனா அடுத்த நிமிடமே அது வெளியில் வர்ற அளவுக்கு தகவல் பரிமாற்றம் ரொம்ப அதிக அளவாக நடக்கிறதுனால தானே நமக்கு விஷயங்கள் வெளியில் வருது. இதுக்கு முன்பு இதை விட கொடுமையாக கூட நடந்திருக்கும், அது தெரிய வெளியில் தெரியாது இல்லையா சார். வெளியில் தெரிய வரும்போது தடுக்க வேண்டியது யாருடைய கடமை? அரசோட கடமை, அரசோட கடமை. அந்த அரசை நிர்வகிக்கக்கூடிய அந்த நிர்வாக திறன் இல்லைன்றது தான் இவனுடைய குற்றச்சாட்டு. நீங்கள் நிர்வாகத்திறனை குறைய வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து எங்களுக்கு சார் இவங்க என்ன சொன்னாங்க, எல்லாருக்கும் 1000 ரூபாய் தருவோம், முதல் கையெழுத்து நீட்டுக்கு போடுவோம், எல்லா இங்கே சமூக நீதி பாதுகாக்கப்படும், பெண்களுக்கு வந்தான அந்த பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் சொன்னாங்க. எங்கே நடந்துச்சு? நீங்கள் பொய்யான ஒரு வாக்குறுதி கொடுத்து ஓட்டை திருடிக்கிட்டீங்க, ஓட்டை நீங்கள் வாங்கலை, இது வந்து திருட்டு கிட்டத்தட்ட. வந்து அரசியல் கட்சிகள் தங்களுடைய பதவிக்கு வருவதற்கு என்ன வேணாலும் அவங்க சொல்லுவாங்க, வாக்குறுதி என்ற பெயரில் அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு அதை நிறைவேற்றணுன்றது இட்ஸ் நாட் மேண்டேட்டரி, இது வந்து அது சட்டம் கிடையாது. அது நிறைவேற்றதுனால அவங்கள வந்து ஆட்சியை கிளச்சிட முடியாது, அது அவங்க சொல்கிறாங்க. உங்களுக்கு எங்கே போச்சு புத்தி? ஸோ நாங்கள் சொல்கிற பொய்யே சொல்லிட்டு தான் இருப்போம், நாங்கள் அப்படி தான் நடிச்சுக்கிட்டு இருக்கோம். அது மேண்டேட்டரி கிடையாது. அப்போ நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டமோ இல்லை இந்திய சட்டமோ அதுதான் சொல்லுது, நீங்கள் வந்து உங்களுடைய தேர்தல் கொள்கைகளில் சொன்னவற்றை எல்லாம் செய்யணும்னு கட்டாயம் கிடையாது, அது சட்டம் கிடையாது இல்லை. ஸோ அதுதான் இப்போ திமுக திராவிட மாடல் என்ன சார்? எல்லா அரசியல் கட்சிகளும் எல்லா அரசியல் கட்சிக்கும் இந்த மாதிரி சொல்ல சார். இல்லை அவர் எடப்பாடி சொன்னாரா சார், நான் வந்தாக்கா வந்து இஸ்லாமியர்கள் விடுதலை செய்வேன் சொன்னாரா, நீட்டுக்கு வந்து நான் அந்த மாதிரி முதல் எழுத்து போடுவேன்னு சொன்னாரா, எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் தருவேன்னு சொன்னாரா? சொன்னதெல்லாம் திமுக அரசு ஸ்டாலின் தானே சார் சொன்னார். உதவி தானே சொன்னார், எங்கள் அப்பா வந்தவொடனே முதல் எழுத்து வீட்டில் நகை இருந்தால் கொண்டு போய் அடகுவை, உடனே வந்து நாங்கள் கடன் தள்ளுபடி பண்ணிடுவோம். சொன்னது யார்? பாவம் ஒரு சின்ன பையன் தெரியாமல் சொல்லிடுச்சு. அடாடாடா சின்ன பையனுக்கு நயன்தாரா கூட இருக்க தெரியுது யா சார் நீங்கள் வேறு? அப்போ சின்ன பையன் வந்து நடிக்க தெரியுது, அவர் வந்து எல்லா வேலையும் செய்ய தெரியுது, இது தெரியாது ஆட்சியில் தெரியாதுன்னு எதுக்கு நீங்கள் வந்து அமைச்சராக உட்காந்துருக்கீங்க? இப்போது சின்ன பையனுக்கு எதுக்கு விளையாட்டுத்துறை? அதான் விளையாட்டுத்துறை, என்ன விளையாட்டுத்துறையும் சின்ன பையனுக்கு
அதாவது இது எவ்வளவு மோசமான போகுன்னு பாருங்க சார். என்னால் வந்து இது சகிச்சுட்டு அப்படி நம்ம கடந்து போகவே முடியல. இல்லைங்க, திமுக அரசுக்கு அந்த ஸ்பிரிட் இருக்குங்க, நீட்டை ஒழிக்க வேண்டும் என்றது என்ற அந்த ஸ்பிரிட் இருக்கு, எண்ணம் இருக்கு. சரி, ஆனா அவங்க வந்து அவங்களால பண்ண முடியும்னு நினச்சி அதை சொன்னாங்க. இப்போ பண்ண முடியாதுன்னு அவங்களுக்கு தோணல. பண்ண முடியும், நான் சொல்கிறேன், நான் சொல்கிறேன் சார் வலி. உங்களுக்கு ஸ்பிரிட் இருக்குல்ல, உண்மையாலுமே உங்களுக்கு வந்து திராணி இருக்குல்ல. பிஜேபி நீங்கள் தானே எதிர்க்கின்றீங்க. நீங்கள் தைரியமான பிஜேபி எதிர்க்கக்கூடிய ஆன்மகள் என்ன செய்றீங்கன்னா, உங்கள்கிட்ட 1.5 கோடி நபர்கள் தொண்டர்கள் இருக்கான்றீங்களா, ஒட்டு மொத்தமாக இறக்குங்க. 1.5 கோடி நபர்களும் போராட்டம் பண்ணுங்கள், ஆளுநருக்கு எதிராக போராட்டம் பண்ணுங்கள். மெரினாவை எப்படி எப்படி ஒரு புரட்சி வெடிச்சதோ அதே போல் தமிழகத்தில் நீங்கள் இறங்குங்க. கூட்டணியில் தான் உங்களுக்கு அவ்வளோ பேர் முட்டுக் கொடுக்குறாங்கல்ல, எல்லா கட்சிக்காரனையும் இறக்குங்க. இறக்கிட்டாக்க அப்போ கிட்டத்தட்ட 2.5 கோடி 3 கோடி பேருக்கு மேலே வருவாங்கல்ல. ஒரு 3 கோடி பேர் தமிழ்நாட்டில் வந்து இந்த விஷயத்தை எதிர்க்கிறாங்கன்னா இந்த சட்டம் மாறுமா மாறாது? ஏன்னா விவசாயிகள் சட்டமாக இருக்கட்டும், அது நம்மளுடைய ஜல்லிக்கட்டுவாக இருக்கட்டும், மக்கள் வந்து போராடும் போது மக்கள் தானே வந்து ஒரு ஒரு ஆட்சியாளரின் தீர்மானத்தை முடிவு செய்கிறாங்க. இப்போ டெல்லியில் நடந்த போராட்டம் தானே உங்களுக்கு அதாவது நடைமுறைப்படுத்தப்பட்டதோ இல்லையோ, பிரதமர் அறிவிக்கிறார்ல இந்த என்ன வேளாண் சட்டத்தை நான் திரும்பி பெறுகிறோம். அவ்வளோ சார், நம்ம ஸ்டாலின் 12 மணி நேரம் வேலை கொண்டு வந்தார், ஒட்டுமொத்தப்போ எதிர்ப்பு தெரிவிச்சுனே வேணான்ட்டார்ல. அதே தான் சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு உண்மையிலும் பிஜேபி எதிர்க்கிறேன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, உங்களுக்கு அந்த திராணி இருந்துச்சுன்னா நீங்கள் இன்றைக்கி நீங்கள் அந்த நடவடிக்கை எடுங்க. நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் 20ஆம் தேதி வந்து நாங்கள் தமிழ்நாடு முழுக்க இந்த மாதிரி பண்ணுறோம் அந்த மாதிரி பண்ணுறோன்ற இது இது போட்டிக்கு போட்டியாது. மக்களுடைய உயிருக்கு வந்து நீங்கள் போட்டிக்கு போட்டி விளையாடுறதுக்கு தான் நேரம் உங்களுக்கு. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் உண்மையிலும் சரியான அன்பு இல்லை. நேற்று தானே இறந்து நேற்று முன்தினம் தானே 2 பேரும் இங்கே இறந்து போயிருக்காங்க. சரி, அது அதோடைய வெளிப்பாடு தானே இந்த போராட்டம். சரி, நீங்கள் பொய்யான வாக்குறுதி கொடுத்தீங்க, அதுக்கு என்ன தீர்வு? பட் எனக்கு என்னென்ன இதையும் முக்கியம் தான், நம்ம நாங்கள் நேரிய அதை விட அதை விட ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆமாம். ஆனால் இங்கே ஊடகங்கள்லாம் ஸ்பிளிட் ஆகி நாங்கள் நேரிய பேசாமல் நீட்டு தானே பேசியிருந்தாங்க. நீட்டு தான் சார் பேசுவாங்க, ஏன்னா அங்கே வெட்டினது யார்? திமுககாரன், திமுககாரன் புள்ள தான் வெட்டியிருக்கு. குத்துனாலும் திமுககாரனை செத்தா கூட சொல்லக்கூடாதுன்னு ஒரு இது இருக்குது தெரியுமா சார் டேலாக்கு? அதை தான் அவங்க கடைப்பிடிக்கிறாங்க. குத்துனவன் நண்பனாக இருந்தால் செத்தா கூட சொல்லக்கூடாதுன்னு வரும். அதே மாதிரி குத்துனவன் திமுககாரனாக இருந்தால் செத்தா கூட சொல்லக்கூடாதுன்னு முட்டுக் கொடுக்கக்கூடிய கூட்டணி கட்சியிலும் பேச மாட்டானுங்க, சுத்தமாக பேசவே மாட்டானு. இதை பற்றி பேசாமல் இதை டைவெர்ட் பண்ணுறதுக்கு என்ன வழி? நீட்டை வச்சு, நான் இந்த நீட்டை வச்சு நீ டைவெர்ட் பண்ணுறல. இந்த நீட்டுக்கு காரணம், இந்த இறப்புக்கு காரணமே உதயநிதி முதல்வர் தானே. இப்போ இதுக்கு என்ன பிராச்சித்தம் பண்ண போகிறீங்க? சரி, இதுக்கு ஒரு சொல்யூஷன் நான் சொல்கிறேன்ல, நீங்கள் பொய்யான வாக்குறுதி கொடுத்து எங்கள் ஓட்டை திருட்டிங்க, ஓகே, மாணவர்கள் பயிலக்கூடிய நீட்டோடைய மொத்த செலவையும் தமிழக அரசு ஏற்றுக்கணும்னு சொல்லுங்கள். நீங்கள் பொய்யான வாக்குறுதி கொடுத்தீங்களா, அதுக்கு தீர்வு இது தான். அப்போ வந்து அந்த மாணவருடைய பெற்றோருக்கு பெரிய சுமை வராது, அந்த மாணவர்களுக்கு வந்து மன உளைச்சல் வராது. உங்களுக்கு சிறந்த கல்வியை நாங்கள் கொடுக்குறோம், உங்களுக்கு பெஸ்ட்டாக ட்ரெயின் பண்ணுறோம், நீங்கள் பயிலக்கூடிய அந்த நீட்டோடைய பயிற்சிக்கான மொத்த செலவையும் தமிழக அரசு ஏற்கும்னு சொல்லி கொடுக்க சொல்லுங்கள் சார் அறிக்கை. அப்போ நான் ஒத்துக்கிறேன், நீங்கள் சொன்ன பொய்க்கு பிராச்சியத்தை இது மட்டும்தான் செய்ய முடியும். இதை விட்டுட்டு நீங்கள் வந்து நான் வந்து பிஜேபி எதிர்க்கிறேன், நான் வந்து பயங்கரமாக செய்ய போகிறேன், நான் வந்து அப்படியே உண்ணாவிரதம் இருப்பாங்க பாருங்கள் பீச்சில் ஏசி ஏர்கூலர்லாம் வச்சுட்டு அந்த மாதிரிலாம் செய்கிறது வந்து எடுபடவே எடுபடாது சார். மக்கள் மொத்தமாக கொந்தளிச்சு போயிருக்கிறானுங்க. இப்போ யாருக்காவது ஒரு தரப்பு வந்து இங்கே ஒரு அமைதியான சூழல் இருக்கா பாருங்கள். நேற்று கூட பாருங்கள், கொடியேற்றுறாரு அன்பழகன், கொடி கீழே விழுந்துருது, பக்கத்தில் இருக்கிற அடிக்க பாயிறாரு. இந்த போக்கு தான் நம்ம மேலே மாற்றணுன்ற, நீங்கள் திராவிட மாடல்றீங்க, சமூக நீதின்றீங்க, உங்களுக்கு கீழே இருக்கவன கை வாங்கி அடிக்கக்கூடிய அந்த புத்தி எங்கேருந்து வருது? யார்கிட்டருந்து வருது அந்த புத்தி எல்லாமே? இதை தான் சார் மாற்றணும். நீங்கள் டாஸ்மார்க், நேற்று 77 சுதந்திர தினம், திருப்பூரில் மட்டும் 3 டாஸ்மார்க்குள்ளே வந்து மது பயங்கர விற்பனையாக போய்கிட்டு இருக்கு. காவல்துறைக்கு தெரிஞ்சே நடக்குதுன்றாங்க, காவல்துறை எதுவுமே கண்டுக்கல. அவன் போடுறான், ஆஃபர் போடுறான் சார், சாராயம் வாங்கினா சைடு ஃப்ரீன்னு சொல்லிட்டு. இது என்ன மாதிரி அரசாங்கம்? இப்போ இதை வந்து யாருமே கேள்வி கேட்கக்கூடாது. கேள்வி கேட்டால் நீங்கள் உடனே வந்து நீங்கள் வந்து பிஜேபின்றீங்க, சங்கின்றீங்க, இல்லை முட்டு கொடுக்குறானுவீங்க. உங்களுக்கு முட்டு கொடுக்குற இந்த முதவி இருக்கானுங்க பார்த்தீங்களா, இந்த கூட்டணியில் இருக்கிறதாட்டும் இல்லை வந்து ஒரு சில ஊடகத்தில் இருக்கிறானுங்க, அவங்க முதல்ல விழிச்சுக்கொண்டது யாருக்கான பிரச்சனை? ஒட்டுமொத்த சமூகத்திற்கான பிரச்சனை, மாணவர்களுக்கான பிரச்சனை. இது வந்து ஜாதி ஒரு பக்கமும் ஒரு பக்கம், நீட்டு ஒரு பக்கமும் வந்து ஒட்டுமொத்த இனத்தையே கொண்டுகிட்டு இருக்கு. அது மூலம் அவங்க பெற்றவங்களையும் சேர்த்து கொண்டுகிட்டு இருக்கு. அவன் வாழ்நாள் முழுக்க சம்பாரித்து கஷ்டப்பட்டு ஒவ்வொரு 100 ரூபாயும் சேர்க்க அவன் எவ்வளோ அரும்பாடு போடுவான் சார். அது எல்லாத்தையும் இந்த படிப்புன்ற விஷயத்தை கொண்டு போய் போட்டுட்டு அங்கே அங்கே பையனுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று, குடும்பமே அப்படியே உருகுலைஞ்சு போயிருதுல சார். இது ஒரு சமூகத்தில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டிய விஷயத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இறந்து போகிறது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அந்த மாதிரி வந்து அண்ணாவிற்கோ எம்ஜிஆருக்கோ இந்த மாதிரி தவிர்க்க முடியாதது கண்டிப்பாக. அதை அதை ஆனால் மத்திய அதை நம்ம நான் நியாயப்படுத்தலை. ஒரு ஃபேக்ட் என்னென்னா இது வந்து கன்கரண்ட் லிஸ்டில் இருக்குது. இருக்குது. ரெண்டாவது, எந்த ஒரு தேர்வுக்குமே ஒரு தகுதி தேர்வு வந்து அவசியம். அது நீங்கள் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், மெடிசனாக இருக்கட்டும், நம்ம ஊரில் இருந்தது முன்னாடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம், நம்ம தமிழக அரசு கருணாநிதி பீரியட்லேயே இருந்தது. ஆனால் என்ன, அது தமிழக அரசே அந்த பேப்பரை உருவாக்குது, தமிழக அரசு கல்லூரிகளெல்லாம் தமிழகத்தில் உள்ள கல்லூரிகளுக்காக அது நடைமுறைப்படுத்தும். அது மாதிரி அந்தந்த ஸ்டேட்டும் வச்சுக்கிட்டோம், அந்தந்த ஸ்டேட் வச்சுக்கிட்டு அதை வந்து இப்போ இதே நீட் வந்து ஜிப்மர்க்கு அப்ளிகபிள் இல்லை,
நேஷனல் மத்திய அரசு நடத்துகிற மருத்துவக் கல்லூரிகளுக்கெல்லாம் இல்லை, அதுக்கெல்லாம் வேற ஒரு அந்தந்த கல்லூரி எக்ஸாம் வச்சுக்கிறாரு, அதே மாதிரி வச்சுக்க வேண்டியதுதானே. இவங்க என்ன செய்கிறாங்க சார், இந்த இந்த சிஸ்டம் கொண்டு வரணும்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் தான் அதை முன்னெடுக்கணும். இப்போ தமிழக அரசு வந்து ஒரு இந்த மோடி கவர்மெண்ட் தே வாண்டட் டு ஃபாலோ லைக் அமெரிக்கா. கரெக்ட். இப்போ வந்து நீ டோஃபிலா மொத்த இப்போ இப்போ இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போனால் நீ வந்து டோஃபில் எக்ஸாம் எழுதணும்ல, ஜிஆர்இ எழுதணும்ல, ஜிமேட் எழுதணும், அந்த ஒத்த எக்ஸாம் எல்லாத்துக்கும் இப்போ அங்கே போகிறதுக்கெல்லாம் இதுவாக அதே ஒரு மாடலை இங்கே கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணி சொதப்பி இது இதுதான் பிரச்சனை. இங்கே பிரச்சனை ஆனால் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் மோடி என்ன வேணால் கொண்டு வரட்டும், நீங்கள் ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதல்வருக்கு ஒரு திராணி இருக்கும்னா மக்கள் மீது அக்கறை இருக்குனாக்கா அவர் இதை மாற்ற முடியுமா? முடியாதா சார். சார் நான் சொன்னீங்க 1.5 கோடி பேர் 2 கோடி பேர் இருக்கிறீங்க, கூட்டணி கட்சியெல்லாம் சேர்த்தாக்க ஒரு 4 கோடி 5 கோடி பேர் வருவாங்க. இந்த விஷயத்துக்காக 5 கோடி பேர் 1-2 மத்திய அரசால் என்ன சார் பண்ண முடியும்? அடிபணிஞ்சு தானே ஆகணும். ஆமாம், அதை செய்யுங்கன்றேன். நீங்கள் ஒரு திராணியான அரசு, மக்களுக்கான அரசு, சமூக நீதி அரசுன்றீங்களே, இதை கொண்டு வாங்க. அப்போ நான் ஒத்துக்கிறேன், நீ வந்து உங்களை வந்து நான் கேள்வி கேட்கறதுல நிப்பாட்டிக்கிறோம். அப்போ நான் சொல்கிறேன், எந்த கொம்பனாலும் ஆட்சி குறை சொல்ல முடியலன்ட்டு ஒட்டுமொத்தமாக குறை சொல்கிற அளவுக்கு எல்லாத்தையும் வச்சுட்டு எந்த கொம்பனாலையும் குறை சொல்ல முடியாது. இங்கே சமூக நீதி ஆட்சி, பெண்களுக்கு பாதுகாப்பு, ஒரு மண் பிடியே டெல்டா காரன் வேற ஷூவை போட்டுட்டு வயக்காட்டில் இறங்குறது டெல்டா காரன், அது ஓகேங்க, வயக்காட்டில் இறங்குறதுலாம் தவறு கிடையாது சார். தவறு சார். ஏன் சார், விவசாயிட்ட போய் கேளுங்க சார், எந்த விவசாயி, ஒரு விவசாயி வந்து மண்ணை வந்து அவன் வந்து தெய்வமாக பார்க்குறான் சார், யாருமே இறங்க மாட்டாங்க சார். ஷூ போட்டுக்கிட்டு ரெட் கார்பெட் போட்டுலாம் வயக்காட்டில் இறங்குற ஆளே கிடையாது சார். நீங்கள் இவங்கள மாதிரியா சார் ஏசியில் உட்காந்து சன்ஸ்கிரீன் லோஷன் போட்டுக்கிட்டு ஏசி வச்சுட்டு வேலை செய்கிற வேலையை சார் அது? அவன் வம்பாடுபட்டு அறுபாடுபட்டு சம்பாரித்து அந்த அந்த கொடுக்குறான் பாருங்கள் பயிரை, அதை கூட வாங்கி பாதுகாப்புக்காக கூட துப்பு இல்லை சார். தமிழ்நாடு அரசில் மலையிலையும் வெயிலையும் போட்டு அதை முளைக்க போட்டுட்டு அதை தூக்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க ஓரத்தில். அதுக்கு உழைச்சவனு தானே சார் வழி தெரியும். உங்களுக்கு என்ன தெரியும், 3000 கோடி ஈஸியாக அடிச்சிட்டீங்க, உங்களுக்கு அந்த வழியே தெரியாது, பல தலைமுறைக்கு சேர்த்து வச்சுருக்கிறீங்க, உங்களுக்கு எப்படி இந்த வழி தெரியும்? ஸோ இந்த இந்த அவலமான போக்கை தானே மாற்றணுன்ற, நீங்கள் வந்து நீட்டுன்ற ஒரு பிரச்சனையை மட்டுமே மையப்படுத்துறீங்களா? அந்த குழந்தைங்களுக்கு இப்போ 8வது வகுப்பு அந்த மாணவிக்கு குடிக்கக்கூடிய தண்ணியில் வந்து அங்கே வந்து மலம் கலந்தது எவ்வளோ மோசமானதோ அதே மாதிரி தண்ணி. ஆமாம், ரெண்டு சின்ன பிள்ளைங்க சார், அது வந்து ரெண்டு சேம் கிளாஸ், சேம் கம்யூனிட்டி, சேம் ஊருன்னு. ஆமாம், அந்த சின்ன பசங்க குடிக்கிற தண்ணியில் வந்து யூரின் போகக்கூடிய மென்டாலிட்டி வந்திருக்குனாக்கா இது இது வந்து எவ்வளோ ஆரோக்கியம் கெட்ட ஒரு மோசமான போக்கு பாருங்களா. இதை வந்து தமிழக அரசு சட்டத்தின் மூலமாக தான் சில விஷயங்கள், இந்த விஷயத்தில் அந்த பசங்க ரெண்டு பேரையும் வந்து டிசி கொடுத்து வெளியே ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிருக்காங்க, அந்த அந்த குழந்தைங்களுக்கு ப்ராப்பரான கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்க, அதில் நம்ம குறை சொல்லலாம். பட் ஆனால் இந்த மனநிலை எங்கேருந்து உருவாகுது? அந்த மனநிலை பெற்றவங்கள்ட்ட தான் உருவாகுது. அந்த பெற்றவங்களுக்கு எந்த எந்த விஷயம் வருதுனாக்கா இங்கே யார் என்ன செஞ்சாலும் இங்கே எந்த தண்டனையும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற அந்த ஒரு திமிர் இருக்கு. இங்கே வந்து நம்ம வந்து ஜாதியாக இருக்கிறோம், நம்ம வந்து திமுக கட்சியாக இருக்கிறோம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளை யாரும் கேள்வி கேட்க முடியாது. நமக்கு பின்னாடி ஒரு சமூகம் இருக்குது, ஒரு கட்சி இருக்குது, இந்த சமூகம் கட்சி எல்லாமே இந்த மாதிரியான கேடுகட்ட செயலை செஞ்சாக்க யாரையும் பார்க்க மாட்டோம், தூக்கி போட்டு மிதிச்சு உள்ளே போன்ற விஷயத்தை கொண்டு வரணுன்ற நான். நீங்கள் அதை செய்யாமல் வந்து இங்கே வன்முறையை வந்து இந்த மாதிரியான அவலமான போக்கை எப்படி மாற்றுவீங்க? பெண்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அத்துமீறல்களை எப்படி சரி செய்வீங்க சொல்லுங்க? இந்த மாதிரியான விஷயத்த சரி செய்யணும்னா சட்டம் கடுமையாக வரணும் சார். இவங்களே சட்டத்தை வளைக்கிறதுக்கு இப்போ செந்தில் பாலாஜி விஷயத்தை விசாரணை பண்ண அந்த விசாரணை அதிகாரியை வந்து மாற்றிருக்காங்களே சார். ஆமாம், மாற்றி வச்சிருக்கிறாங்க. அது அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் சொல்லுங்க, நாகஜோதியை மாத்திருக்காங்க சார். அப்போ இது நாகஜோதி அவங்க ரொம்ப நாளாக இந்த கேஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, ஃபுல் டீடைலும் தெரியும், ஃபுல் டீடைல் தெரியும். அவங்கள மாத்திட்டாங்க, ஏன் மாத்தினீங்க? அப்போ நீங்கள் தானே தப்புக்கு துணை போகிறீங்க. இதுதான் முன்னே ஏற்கனவே இவங்க வந்து ஒரு சைலேந்திரபாபு டிஜிபியாக இருக்கும்போது செக்ரட்டேரியட்டில் ஒரு மீட்டிங் நடந்து அதில் வந்து இந்த கேஸை டைல்யூட் பண்ண முடியுமான்னு அவங்க மேலே ப்ரெஷர் போட்டு அவங்க முடியாதுன்னு சொல்லி அவங்கள வந்து திட்டி அமைச்சிருக்காங்க. இதில் இப்போ அப்போ அந்த அம்மா அவங்க வந்து ஈடுபடலை, அது துணை போகலை, துணை போகலை. இந்த இவங்க இவங்க போடுற ப்ரெஷருக்கு துணை போகலை, அதனால் அவங்கள மாற்றிட்டு இருக்காங்க. இது இதுதான் முன்னுதானன்றான், இதுதான் சமூக நீதி. இவங்க சொல்கிறாங்க பாருங்க, எந்த கும்பனும் குறை சொல்ல முடியாது, ஆட்சி கொடுக்குறோம். இதுதான் இப்போது தலைமை எப்படியோ கும்பனால் மட்டும்தான் குறை சொல்ல முடியாது, மற்ற எல்லாராலையும் சொல்ல முடியும். அந்த கொம்பன அவங்க கட்சியில் தான் சார் இருக்கிறாங்க. ஒட்டு மொத்தமாக வந்து எம்மானி ஓசி தானே, எம்மானி வந்து ரகசியமாக ஃபோன் ரீசார்ஜ் பண்ணிட்டு பாய் ஃப்ரெண்டு கூட பேசு, ஊர் சுற்று, இது எல்லாமே அவங்கள்ட்டேருந்து வர பேச்சு தான். இப்போ இந்த மாதிரியான பேச்சை வந்து முதல்வர் கண்டிச்சாரா? முதல்ல அங்கேருந்து பிரச்சனை சார். அவங்க அங்கே கண்டிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கலாம், ஜாதிய ரீதியாக பேசுகிற அமைச்சர்களை முதலமைச்சர் வந்து அந்த மேடையிலேயே பொதுவில் கண்டித்து அறிக்கை கொடுத்துருந்து உன்னை சஸ்பெண்ட் பண்ணுறேன், இந்த மாதிரியான போக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு முதல் அமைச்சர் பதவி கிடையாது, ஒருத்தர் செஞ்சு தான் வச்சுக்கலாம், இருக்கிற அத்தனை அதிகாரி, காவல்துறை, மக்கள் அவ்வளோ பேருக்கு பயம் வந்திருக்கும். நீங்கள் அதை செய்ய தவறிட்டு நீங்களே எல்லா விஷயத்தையும் துணை போயிட்டு உட்காந்து பழைய கதை பேசுகிறாங்க, நான் வந்து ஸ்டாலினை வாடாப்படான்னு சொல்லுவேன், நான் வந்து நாங்கள்லாம் இப்படி சுற்றணும், என்கிட்ட கார் வாங்கினார் காசு கொடுக்கல, இந்த கதையெல்லாம் நீங்கள் பேசுனீங்கனாக்கா மக்களுக்கு என்ன பயம் இருக்கும்? எல்லாம் கூட்டுக்கலவானி மாதிரி இருக்கிறாங்க, யார் என்ன நம்மளை கேட்க போகிறாங்கன்னு தான் அதிகாரிகள், அதிகாரிகளை பார்த்து மக்கள், மக்களை பார்த்து இப்போ மாணவர்கள், இப்படியே போச்சுனாக்கா சமூக சீர்கழிஞ்சு நாசமாக தானே சார் போவோம். இன்னொரு பெரிய குற்றச்சாட்டு இருக்குங்க, இப்போ இது வந்து தொடர்ச்சியாக நம்ம திருமுருகன் காந்தி ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காரு, அதுக்கப்புறம் மற்ற இயக்கங்கள்லாம் கூட சொல்லிட்டு இருக்காங்க.
தமிழக காவல்துறையில் ஆர்எஸ்எஸ் ஊடுருவல் அதிகமாக இருக்குது. அதோடைய அண்மையால் பார்த்தோம், ஒரு காவல்துறை அதிகாரி போங்கடா பாகிஸ்தானுக்கு எல்லாருமே சொன்னதான் பார்த்தோம். சொல்லி ஆமாம், இதையும் அவர் சரி பண்ணணும் இல்லையா? இதை சரி பண்ணாலே பாதி சரியாயிடுமே சார். ஒட்டு மொத்தமாக அதிகமான பெரும்பான்மையாக ஒரு இடத்துல வந்து ஒரு சமூகம் இருக்குனாக்கா, இப்போ சிறுபான்மையாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களே ஒரு இடத்துல இருக்கிறாங்கனாக்கா, அந்த வளையத்தை முழுக்க வந்து ஆர்எஸ்எஸ் சார்ந்த காவல்துறை அதிகாரிகள் நியமிக்கிறாங்க. நியமித்து அவங்கள முழு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து அவங்களை எப்படிலாம் அடக்குமுறை பண்ணலான்ற விஷயத்த கொண்டு போகிறாங்க. ஆர்எஸ்எஸ் வந்து காவல்துறையை ஒட்டு மொத்தமாக கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து முதல்வர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்குன்றது தான் வருத்தம், ரொம்ப பெரிய வருத்தமான விஷயமா இருக்குது. நீங்கள் தாம்பரம் சரௌண்டிங்ஸ் எக்ஸாம்பிள் சொல்கிறோம், தாம்பரம் சரௌண்டிங்ஸில் அங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான அமைப்புகள் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய கட்சிகள் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய கமிஷனர் வந்து அங்கே இருக்கக்கூடிய எல்லா துறையில் இருக்கக்கூடிய நபர்களுமே வந்து இப்போ வந்து மாற்றப்பட்டாங்க. சமீபமாக அந்த 2 மாதத்துக்குள்ளே டோட்டலாக மாற்றி ஆர்எஸ்எஸ் பின்புலமாக சார்ந்த எல்லா நபர்களும் நியமிக்கப்பட்டிருக்கார்கள். அவர்கள் வந்து இங்கே வந்து மாமூல் கேட்பதும் இங்கே வந்து எங்களுக்கு நெருக்கடி கொடுப்பதுமான வேலை தான் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி குற்றம் சாட்டுறாங்க, பகிரங்கமாக குற்றம் சாட்டுறாங்க. ஸோ இதை வந்து முதல்வர் என்ன செய்கிறாரு, நீங்கள் பிஜேபி எதிர்க்கிறேன்றீங்கள, இதை சரி செய்ய துப்பு இல்லை, காவல்துறை உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது, நீங்கள் பார்த்து யாரை வேணாலும் எங்கே வேணாலும் போஸ்டிங் போடலாம், நான் கண்ட்ரோலில் இல்லை அப்படின்றத இல்லை. அப்போ அவர் சொல்கிற மாதிரி உண்மையிலேயே பொம்மை மாதிரி இருக்கிறாரா, இல்லை அவருக்கு வேறு என்ன பிரச்சனை இருக்குது? சரி, அவருக்கு பிரச்சனை இருக்கா, உதயநிதியாவது பொறுப்புக்கு வரணும்னா அவர் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறாரு, அப்போ நாடு எப்படி சார் போகும்? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் சொல்லுங்கள். நீங்கள் நான் அதுதான் சொல்கிறேன், மக்கள்கிட்ட நீங்கள் இப்போ நீங்கள் மைக் எடுத்து போய் கேட்டிங்கன்னா இன்றைக்கி இருக்க கலநிலை வர சொல்கிறேன், இவனுங்க வந்ததுக்கு வராமே இருந்திருக்கலாம், தயவு செஞ்சு இந்த ஆட்சியில் விட்டு போக சொல்லுங்கள், 24 எலெக்ஷன் வந்தால் நாங்கள் தான் முதல்ல கோயிலுக்கு போய் சூடு ஏற்றுறோம், நாங்கள் தான் போய் மசூதியில் தொழுகிறோம்னு சொல்லக்கூடிய மக்கள் தான் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க. இந்த ஆட்சி முதல்ல மாறணும், யார் ஆட்சிக்கு வரான்றது பிரச்சனை இல்லை, இவ்வளோ மோசமான ஆட்சி கொடுப்பதற்கு அவர்கள் சொல்கிற எனக்கிட்ட ஒரு முக்கிய நபர் பெரும்பொழி சொன்ன விஷயம் பார்த்திங்கன்னா, திமுக வந்து இவர் மிகப்பெரிய துரோகியாக இருக்கிறாங்க, சிறுபான்மையாக இருக்கட்டும் சரி எல்லாத்துடைய மக்களுக்கும் மிகப்பெரிய துரோகி. நாங்கள் துரோகி எந்த நேரத்தில் நம்மளை எப்படி வீழ்த்துவானே தெரியாது, அப்போ துரோகி கூட வாழ்வதற்கு எதிரி கூட சண்டை போட்டு வாழ்ந்துட்டு போயிடலாம், அவன் எதிரி இதை தான் பண்ண போகிறான் அவன் ஸ்ட்ராட்டஜிக்கு தெரியும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து படைப்பலத்தை ரெடியாக வச்சுருந்தோம், நம்ம கருத்தை ரெடியாக வச்சுருந்தோம், நம்மளை ஆளுமையை ரெடியாக வச்சுருந்தோம்னா அவன் என்ன பண்ணுவான், நம்மளை அடிக்கவாது மாட்டான் எதிரி அந்த பக்கம் இந்த பக்கம், அவன் டைம் பார்த்துட்டே இருப்பான், அந்த டியூரேஷனுக்குள்ளே அவனை முடிச்சு வெளியே அனுப்பிச்சு விட்டுலாம். ஆனால் இவர்கள் வந்து நான் தான் உங்களுக்கு காவலர், நான் தான் காவலர்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒட்டு மொத்தமாக எப்போ நம்மளை காவு கொடுப்பாங்கன்னு தெரியலன்ற ஒரு விஷயம் தான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த போக்கை மாற்றணும். ஒன்று, இந்த அரசாங்கம் இங்கேருந்து வெளியில் போயிடணும், பிடிஆர் சொன்ன மாதிரி வாங்கின பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் எங்கேயாவது ஓடி போயிருங்க, அப்போ மக்கள் நிம்மதியாக இருப்பாங்க. இல்லையா, இதை சரி செய்யறதுக்கு உங்களால் முடியுமான்னு பாருங்கள், சரி செய்ய முதல்வரால் முடியல, யாரால் முடியுமோ. இன்னைக்கு திமுகவுடைய தேவை ரொம்ப முக்கியமானதாக இருக்கு இல்லையா? திமுகவுடைய தேவை முக்கியமானதுன்னு சொல்லி தான் சார் எல்லாருமே, நான் உட்பட வேலை செஞ்சு அவங்கள கொண்டு வந்து எல்லாமே பண்ணணும். ஆனால் நம்ம என்ன நோக்கத்துக்காக கொண்டு வந்தோமோ அது செயல்படவே இல்லையே. நீங்கள் பிஜேபி எதிர்க்கக்கூடியன்னு சொல்கிறக்கூடிய நபர்கள் பிஜேபி எதிர்க்கவே இல்லையே. நீங்கள் நேற்று அவங்க என்றைக்கு எதிர்ப்புன்னு சொன்னாங்க சார்? அவங்க தானே சார் எங்களுக்கு வந்து, நாங்கள் வந்து அப்படியே மோடியை வந்து பார்த்தா ஓட விட்டுருவோம், நாங்கள் வந்து முதல் கையெழுத்து போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கருப்பு கூட வெள்ளை கூடையாக மாறிச்சு. மக்கள்கிட்ட அவங்க சொல்கிறது எப்படி பொய்யான வாக்குறுதி கொடுத்தாங்களோ, அதிமுக அடிமை அரசு தான் சொன்னாங்களே ஒழிஞ்சு, நாங்கள் எப்படி இருப்போம்னு சொல்லவே இல்லை. கரெக்டு சார், அவன் நீங்கள் எப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அவங்க வந்து ஒட்டு மொத்தமாக வந்து என்ன பண்ணுறாங்க, நாங்கள் வந்து பிஜேபி எதிர்க்கிறோம் எதிர்ப்போம் எதிர்ப்போம்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுறது எல்லாமே. நேற்று ஒரு பெரிய காமெடி நடந்துச்சு, ஆளுநர் மாளிகை வந்து டீ குடிக்க முதல்வர் போக மாட்டேன்டாரு, ஆஹா முதல்வரை எதிர்த்து கவர்னரை எதிர்த்துட்டாரு, கவர்னரை புறக்கணிச்சிட்டாருன்னு சொல்லி அதுக்கு மட்டும் கொடுக்குறானுங்க. கூச்சமே, நீ டீ குடிக்க போகாட்டி என்ன, இந்த நிகழ்வுக்கு போகாட்டி அடுத்த நிகழ்வுக்கு பல்லழிச்சுட்டு போய் நிற்க போகிறீங்க, அந்த ஃபோட்டோ வரப்போகுது. கேட்டாக்கா வந்து ஆமாம், மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்களை நாங்கள் சில விஷயத்துக்கு நாங்கள் அனுசரித்து போகணும், அடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகிறீங்க, இதுக்கு ஒரு கூட்டணி கட்சி தேவையா சார்? முதல்ல கூட்டணி கட்சி தலைவர்கள் முதல்ல வந்து திமுகவுடைய துணை செயலாளர் மாதிரியோ மாவட்ட செயலாளர்கள் மாதிரியோ செயல்படுறதோ அதை முதல்ல மாட்டணும். இது நான் இது வந்து தனி கட்சி, நமக்குன்னு ஒரு கட்சி, நமக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்குது, நமக்குன்னு ஒரு கருத்தியல் இருக்குது சார். நான் ஜெயலலிதா அவர்கள் வந்து ஆட்சியில் இருக்கும்போது விஜயகாந்த் வந்து கூட்டணி இருந்தார், அப்போ அவர் தான் எதிர்கட்சி தலைவராக வந்தார். அந்த ஒரு முடிவை தான் காங்கிரஸ் எடுக்கணும். நீங்கள் திமுக நீங்கள் ஆளுங்கட்சி, நாங்கள் எதிர்கட்சியாக உட்கார அளவுக்கு எங்களுக்கான சீட்டு கொடுங்க, நாங்கள் அந்தளவுக்கு வேலை செஞ்சு நாங்கள் வருவோம்னு சொல்லி இப்படி தான் ஒரு கட்சியை வளர்க்கணுமே தவிர, அவர்களுக்கு ஒத்தடிமையாக இருந்துக்கிட்டு அவங்களுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு கொடுக்குற 20 சீட்டு 25 சீட்டு காம்ப்ரமைஸ் ஆகிட்டு அவங்க சொல்கிற எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்தாக்கா எப்படி கட்சி வளரும்? ஆனால் திருமாவளவனுக்கும் அதான் சொல்கிறேன், ஜவஹர்லுக்கும் அதான் சொல்கிறேன், முதல்ல அவங்க சின்னத்தில் நிற்கிறத நிப்பாட்டிட்டு சுயமரியாதையை விட உங்கள் சின்னத்தில் நின்று நீங்கள் இந்த எலெக்ஷன் வருது இந்த நேரத்தில் வந்து டிமாண்ட் பண்ணுங்கள், நெருக்கடி கொண்டு வாங்க, நீங்கள் எங்கள் இஸ்லாமியர்களை விடுதலை செய்யுங்க, இந்த தலித்துகளுக்குரிய பிரச்சனையை சரி செய்யுங்க, இந்த வேங்கல் விஷயத்தை சரி செய்யுங்க, நாங்கள் நிறைய சரி செய்யுங்க, இதெல்லாம் சரி செஞ்சால் உங்களோட கூட்டணியில் இருப்போம்னா வெளியில் போவோம்னு சொல்லுங்கள், இல்லை ஒரு பேச்சுக்காவது சொல்லுங்கள், நாங்கள் ஏடிஎம்கே கூட போய் சேரப்போகிறோம்னு சொல்லுங்கள், அவங்களுக்கு தேவையான சரி செஞ்சு கொடுக்கணும் சார். இந்த கட்சிகள் எல்லாமே இவங்களை விட்டு வெளியில் போயிடுச்சுன்னா திமுக சார், இது இப்போ இவங்களும் போயிட்டாங்கன்னா திமுகவுடைய நிலைமை, ஏன்னா திமுக ஒரு வீக் லீடர்ஷிப் இருக்குது.
அதை கொஞ்சம் காட்டமாக போய் இப்போ கருணாநிதி இருக்கும்போது அதே கூட்டணியில் இருந்த டாக்டர் ராமதாஸ் எப்படி ஹேண்டில் பண்ணார்? கரெக்டாக ரொம்ப கருணாநிதியை போட்டு பிபின்னு பிச்சிருந்தார். இருந்தாலும் அவரையும் இவர் ஹேண்டில் பண்ணார். அப்படி இப்படி ஒரு கூட்டணி கட்சி ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் ஆத்திரத்தோடு செயல்பட்டால் இவர் முதல்வர் புறப்படுத்துருவார். அதனால் ரொம்ப கோவ ஒன்று கழட்டி விடுவார், கோவப்படுவார். அதை அதை இவங்க வேணான்ற மாதிரி ஒரு ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாங்க. அது நியாயமும் கூட நினைக்கிறேன். நான் இல்லை சார், இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் திமுக செஞ்சிருக்க விஷயத்துக்கு கூட்டணி கட்சிகள் வெளியில் வந்துட்டாக்கா திமுக படுதோல்வி சந்திக்கிறேன். நான் சொல்கிறேன் சார், திமுக நீங்கள் இங்கே இல்லை அதிமுக கூட நாங்கள் போகிறோன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க கொடுத்துட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. நான் சொல்கிறேன், ஏன்னா மக்கள் வந்து இப்போ இந்த ஜாதியை அந்த இதெல்லாத்தையும் தாண்டி அவங்க வந்து இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் எல்லா விஷயத்துலையும் பிரச்சனை. அந்த எல்லா விஷயத்துக்கும் பிரச்சனைக்கு காரணம் திமுக அரசு. அப்போ வந்து இவங்க சரி செய்யணும், இல்லை இவங்களை மாற்றணுன்ற ஒரு முடிவில் இருக்கிறாங்க. அப்போது இதை பயன்படுத்தியாவது இந்த கூட்டணி கட்சிகளுக்கு என்ன சொல்கிறேன், நீங்கள் புத்திசாலித்தனமாக செயல்படுங்க. இதை பயன்படுத்தி தன் மக்களுக்குரிய உரிமையை வந்து பெற்றுக் கொடுக்கணும். அதை செய்யாமல் நீங்கள் மறுபடியும் வந்து அவங்கள கூணு கும்பிட்டு போட்டுட்டே உட்காந்தீங்கன்னா எப்படி சரி? சார், நீங்கள் சொன்னீங்க, இப்போ ராமதாஸ் சொன்னீங்க உதாரணத்திற்கு, மருத்துவர் ராமதாஸ் வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சீட் காம்ப்ரமைஸ் இது வரைக்கும் கிடந்து இருந்ததே கிடையாது சார். 25 இது வரைக்கும் சஸ்டைனபிளாக போயிட்டுருக்காரு. நீங்கள் வந்து திருமாவளவனுக்கு வந்து கடைசியில் பாருங்கள், எங்கேருந்து 20, 10, 6 இப்போ வந்து 6 ஆகிடுச்சு. அப்போது திமுக எப்படி அவங்கள கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. காங்கிரஸ் வந்து 65 சீட்லேருந்து நீங்கள் 25 சீட் ஆகிடுச்சு. ஆனால் அந்த சீட் காம்ப்ரமைஸும் இவங்கள்ட்ட கிடையாது, பாட்டாளி கிடையவே கிடையாது. ஸோ அவங்க வந்து தன் மக்களுக்கான அந்த உரிமையை பெற்றுக் கொடுக்கணும், தனக்கான அந்த இடத்த தக்க வைக்கிறதுக்கு ரொம்ப தெளிவாக மூவ் பண்ணுறாங்க. அந்த விஷயத்தை தான் செய்யணும்னு சொல்கிறேன் கூட்டணி கட்சி. அதை செய்யாமல் நீங்கள் வந்து அடிமைகளாகவே இருப்பீங்கனாக்கா மக்களோட நிலைமை, இப்போ நீங்கள் மக்களை கேள்வி கேட்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எல்லாமே அடிமையாக இருக்கிறீங்க. அப்புறம் அப்போ இதுதான் சார் நடக்கும், இதுதான் பிரச்சனையேன்றேன். இதை மாற்றணும், இல்லாட்டி இந்த அரசாங்கத்தை மாற்றணும், வேறு வழியை பார்க்கலாம். இன்னும் 2.5 ஆண்டுகள் இருக்குது. இந்த 2.5 ஆண்டுகள் ஐயோ பார்ப்போம் எந்த அளவுக்கு இது இவங்க மாறுறாங்க அப்படின்றது பார்ப்போம். ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி சார். தேங்க்யூ.